வெங்கடநாதாரியகவிதாசிகஜேசரீ வேதாந்தாச்சாரியவன்யோமே சந்நிதத்னாம் சதாசதீ அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. இதுவரையும் ரெண்டு பாதம் ஆயிருக்கு. முதல் பாதம் அஸ்பஷ்டதரமான ஜீவாதிலிங்ககமான பாதம், அதாவது அஸ்பஷ்டதரம், மிகவும் அஸ்பஷ்டமாக இருக்கக்கூடிய ஜீவனோ அல்லது அச்சேதனமான பிரதானமோ அதை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களை வச்சுட்டு ஆக்ஷேபம்லாம் பண்ணினார் முதல் பாதம். ரெண்டாவது பாதத்தில் அஸ்பஷ்டமான வாக்கியங்கள், இப்போ மீதி மூணு நாளில் ஸ்பஷ்டமான வாக்கியங்கள், ஸ்பஷ்டதனமான வாக்கியங்கள், இந்த ரெண்டு விஷயங்களை வச்சுட்டு விசாரம் பண்ண போகிறார். அதாவது ஜீவனை பற்றியோ அல்லது அச்சேதனமான பிரதானத்தை பற்றியோ ஸ்பஷ்டமான அடையாளங்களை உடையது, ஸ்பஷ்டதரமான அடையாளங்களை உடையது, அந்த வாக்கியங்களை எடுத்துட்டு ஒரு பட்சி ஆட்சேபம் பண்ண சித்தாந்தியானவர் பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி மூணாவது பாதமும் நாலாவது பாதமும் பிரவர்த்திக்கின்றது. முதல்லது அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம், இப்ப ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம். எப்படி ஒரு மெத்தடாலஜி பாருங்க கொண்டு போறது, அந்த கிரமத்துல போறது. இதுல மூணாவது பாதத்துல ஸ்பஷ்டமான ஜீவன் முதலிய வர்க்கங்களோட அடையாளங்களை உடைய வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களை வச்சுட்டு இப்போ விசாரம் பண்ண போற. இதுல 10 அதிகரணங்கள் இருக்கு. முதல் பாதத்துல 11 அதிகரணங்கள், இரண்டாவது பாதத்துல 6 அதிகரணங்கள், 11, 6, 17 அதிகரணங்கள் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது பாதத்துல 10 அதிகரணங்கள் இருக்கு, நாலாவது பாதத்துல 8 அதிகரணங்கள், மொத்தம் சேர்ந்து அதுல 17, இதுல 18, 18, 17, 35 அதிகரணங்கள் இந்த முதல் அத்தியாயத்துல. அதுல இந்த பாதத்துல இருக்கக்கூடிய அதிகரண விஷயங்களை வச்சுன்னு ஒரு பேட்டிக்கை விபாகம் பண்ணி பார்க்கிறார். பேட்டிக்கை விபாகம் எப்படி பண்றது, ஒரு கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்ற மாதிரி. அதாவது 10 அதிகரணங்கள் இருக்கோ, முதல் 6 அதிகரணங்கள் இந்த பாதத்தோட சம்பந்தமானதா இருக்கும், கடைசி அதிகரணமும் இந்த பாதத்தோட சம்பந்தமானது, 10வது அதிகரணம், 6வது அதிகரணமும் 10வது அதிகரணமும் இந்த பாதத்துக்கு சம்பந்தமாகவே இருக்கு. மீதி நடுவுல 7, 8, 9 இந்த மூணு அதிகரணங்கள்ல அதிகாரியை பத்தி பேசுற, யாராருக்கு அதிகாரம் உண்டோ, தேவதைகளுக்கு எல்லாம் அதிகாரம் உண்டா, வஸ்வாதிகளுக்கு அதிகாரம் உண்டா, அந்த மாதிரியாக சூத்ராளுக்கு இத்தரால் இருக்காளே பிராமண க்ஷத்ரிய வைஷ்யால் இது சிஷ்ட தயாரணிகள், இந்த மூணு பேரு இவாளை காற்றிலும் எதிர்த்தமா இருக்கிறவாளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா அதை நிர்ணயம் பண்ண போற. எப்படி நிர்ணயம் அப்படின்னா பின்னாடி வரப்போறது, அதெல்லாம் மூணு ஸ்லோகம் சாய்க்க போறாரு சுவாமி. இப்போ இப்படி 10 அதிகரணங்கள்ல முதல் 6 இந்த பாதத்துக்கு சங்கதி சங்கடமானது, கடைசி அதிகரணம் 10வது அதிகரணமும் பாதத்துக்கு சங்கடமானது, நடுவுல 3 அதிகரணங்கள் தேவதாதிகரணம் மத்வதிகரணம் அபிசூத்ராதிகரணம், இப்படி இந்த 3 அதிகரணங்களுமே அதிகார விஷயம், அதிகாரம் உண்டா இல்லையா, தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா, இல்லை ஒரு பட்சம், உண்டு தாம், மது வித்யை முதலானவற்றில் வசுக்களுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா, இல்லை ஒரு பட்சம், உண்டு சித்தாந்தம். அதே மாதிரி அபசூத்ரா அதிகரணத்துல சூத்ரா இதரால் இருக்காரே 4வது வர்ணத்தவர்கள் முதலானவர், அவளுக்கு எல்லாம் அதிகாரம் உண்டா இல்லையா, உண்டு ஒரு பட்சம், சித்தாந்தம் இல்லை அப்படின்னு சொல்லப்போம். அதுல கூட சரணாகதியில உண்டு, இதே மீதி உபாசனங்கள்ல தான் கிடையாது, அதாவது பக்தி யோகத்துல கிடையாது, பிரபத்தியில உண்டு. அது ஆச்சாரியா தேசியனோ எம்பெருமானாரோ அல்லது நம்மாழ்வாரோ ஆளவந்தாரோ நாதமணிகளோ எல்லாருமே அது ஒத்துண்டது, பக்தி யோகத்துல மாத்திரம் அவளுக்கு கிடையாது, சரணாகதியில மாத்திரம் உண்டு. அதை இங்க சொல்ல மாட்டேன், அது வேற அதிகரணங்கள்ல சூழ்ச்சி பெற வேணும், ஒரே ஒரு இது சுட்டி காட்டுவேன், உண்மையிலேயே நேருக்கு நேரம் சொல்ல மாட்டேன் எம்பெருமானார், ஏன்னா சாஸ்திர கிரந்தம், சாஸ்திர கிரந்தத்துல அது இத்தராளை பத்தி இங்க பேச்சு வராது, அவளுக்கு வந்ததுனாலும் அவளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு காமம் பண்ணுவேன். இப்படி இந்த மாதிரி வந்திருக்கே இது எதுக்கோசரம், அதிகாரத்துக்கு இங்கேயே பேசணும், அப்படி பேசுறதா இருந்தா கூட 3வது அத்தியாயம் 4வது பாதத்துல அதெல்லாம் விஷயம் சொல்றா,
யார் யாருக்கு அதிகாரம் உண்டு? அதாவது சன்னியாசிகளுக்கு அதிகாரம் உண்டா? கிரகஸ்தனுக்கு அதிகாரம் உண்டா? வானப்பிரஸ்தனுக்கு அதிகாரம் உண்டா? அந்த மாதிரி விதுரன் இருக்கானே, ஒருத்தனை வந்து கல்யாணம் ஆயிருப்போம், அவன் ஆண்டியா இருக்க மாட்டா, அந்த அவனுக்கு விதுரன்னு பேரு, ஆண்டியா பரமபுரிஷ்டுவா, பரமபுரிஷ்டுவா திருமண சமங்களையே அவள் போயிடுறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு அதிகாரம் உண்டா? அதே மாதிரியாக அனாசிரமிகள் சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா, பிரம்மச்சாரியா இருப்பா, அது பரவாயில்ல, ஆனா கல்யாணத்துக்கோசம் விரதம் பண்ணிடுவா, விரதம் பண்ணிட்டு அவனுக்கு பொண்ணே கிடைக்காம இருக்கும், பொண்ணே கிடைக்காம இருக்கிற சமயத்துல அப்ப அனாசிரமியா தான் நிற்கிறவர். அப்படிப்பட்டவர்களுக்கு இது அதிகாரம் உண்டா? இந்த மாதிரிலாம் இங்க விசாரம் பண்ற மூணாவது அத்தியாயம் நாலாவது பார்த்து அங்க சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. அது மாதிரி பதித்தாளுக்கு அதிகாரம் உண்டான்னு விசாரம் பண்றாரு. அதையும் அது மாதிரி அதிகார விசாரம் வரைச்சு அங்க சொல்லலாமே, இங்க எதுக்கு இப்ப சொல்லணும்? இங்க சொல்லவே தேவையில்லையே, நடுவுல மூணு இது வர்றதை அதிகரணம், இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கோசரம் இந்த முதல் ஸ்லோகம், இந்த மூணாவது பாதத்துல முதல் ஸ்லோகம், அதுல சுவாமி வந்து இதை சாதிக்கிறார். இங்க ஏன்னா இது கூட சங்கதி தான், சங்கதியை சாதிக்கிறார். இந்த சங்கதியானது எப்படி அமையிறது? இத மாதிரி பத்து அதிகரணத்துல இந்த மாதிரி பிரிச்சுட்டாரு சூத்திரக்காரர், ஏன் இந்த மாதிரி சூத்திரக்காரர் பிரிச்சார் அப்படின்லாம் கேள்வி வரும். அதுக்கோசரம் இது சொல்லச்ச, முதல்ல ஸ்பஷ்டமான ஜீவன் முதலானவருடைய அடையாளங்களையுடைய வாக்கியங்கள் இங்க விசாரிக்கப்படுறது. அது கூட என்ன, பிரம்மகாரணவாதத்துல தான் சமன்வயப்படுத்தும், புரிஞ்சுக்கோங்க, பிரம்மகாரணவாதத்துல தான் சமன்வயம். எல்லா எல்லா இதுலையும் விசாரம் ஜீவனாகவோ பிரதானமாகவோ தேவதையாகவோ இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி வரும், சந்தேகம் பூர்வபக்ஷம். ஆனால் சித்தாந்தமோ அது கிடையாது, எல்லாமே இதுல தான் முடியணும். பிரம்மபரம்தான், பிரம்மகாரணவாதமே சரியான வாதம். பிரம்மகாரணவாதத்தை விட்டுட்டு பிரதான காரணவாதமோ ஜீவகாரணவாதமோ தேவதா காரணவாதமோ வரக்கூடாது. அதுக்கோசம்தான் இந்த விசாரங்கள்லாம் பண்றது. பிரம்மகாரணவாதமே சித்தாந்த காரணவாதம். ஏற்கனவே 19வது ஸ்லோகத்துல ஆரம்பத்துல சொல்லிருக்கோம், திரஷ்டாதேஹி ஸ்வனிஷ்டோன்னு ஆரம்பிச்சு சொல்லிருக்கோம். அதுல சொல்லச்சு என்ன சொன்னோம், எல்லாமே பிரம்ம விஷயம்தான். இந்த இதுல இந்த சாஸ்திரத்துல நாலு அத்தியாயத்துல ஒண்ணு கூட பிரம்ம விஷயத்தை மீறி எதுவும் வரவே வராது. அப்படி வந்தா கூட அந்த பிரம்ம வித்தியைக்கு சம்பந்தப்பட்டதாதான் இருக்கும், பிரம்மத்துக்கு சம்பந்தப்பட்டதாதான் இருக்கும், அது விபரீதமா வரவே வராது அப்படின்றதான் இங்க சித்தாந்தம் பண்றோம். இப்ப பாருங்க, இதனால ஸ்பஷ்டமான ஜீவனம் அல்லது அச்சேதனமான பிரதான முதலானவைகள் இவைகளுடைய அடையாளங்களுடைய இருக்கே அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மகாரணவாதத்துதான் சொல்றது, உண்மையிலேயே ஜீவனம் சொல்லவே சொல்லாது அப்படின்றதுக்கோசரம் இந்த பாதம் பிரவர்த்திக்கிறது. சரி, அதுதான் இருக்கட்டும். இப்ப இந்த அதிகரண சங்கதி எப்படி, இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அதிர்ஷ்டத்வாதி குணக்கோ தர்மோக்தேக சொன்னோம் இல்லையோ, அந்த அதிகரணம் முண்டகோபநிஷத்துல இருக்கு. அந்த வாக்கியங்கள் இருக்கே அதுங்களை சம்பந்தப்பட்ட வாக்கியங்களே இங்கே எடுத்துக்கிறார் சூத்திரக்காரர். ஆனால் அப்படியாவது அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு போலாமே, இங்கே வரணும், தனியா பாதத்துல சொல்ல வேண்டாமே, அந்த பாதத்திலேயே சொல்லாமே கேள்வி வரும். அப்படி இல்லை, அங்க அஸ்பஷ்டமான அடையாளம் தான் இருந்தது, இங்க அப்படி இல்லை, ஸ்பஷ்டமான அடையாளமே இருக்கு ஜீவனுக்கு. ஸ்பஷ்டமான அடையாளம் இருக்கிறதுனால மூணாவது பாதத்துல மாத்தி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் திரைலோக்கிய சரீரத்துவம் அப்படின்றது அங்க ஒரு பெருமாளுக்கு லிங்கமா சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டது அந்த அதிர்ஷ்டத்வாதி முகாதிகரணம் வைஸ்வானதாதிகரணம் அவைகளெல்லாம் பெருமாள் திரைலோக்கிய சரீரியா இருக்கான் அப்படின்லாம் சொன்னோம். அதுவே இங்க அனுவர்த்திக்கப்படுறது. இங்கேயும் திரோகம் திவ்வாத்யாயதனம் அப்படின்னு பேர் சூத்திரமே, திவ்வாத்யதிகரணம் பேர், ஜவுஹு ஸ்வர்கம் அர்த்தம். அது இங்கே பரமாத்ம பிரமாதம் சொல்றது. முன்னாடி எப்படி வைஸ்வாதாதிகரணமோ அல்லது அதிர்ஷ்டத்வாத சமகாதிகரணமோ அதுல எல்லாம் எப்படியானால் திவ்லோகம் சொர்க்கலோகம் சம்பந்தப்பட்டது பரமாத்மாதான் அப்படின்னு ஸ்தாபிச்சுமோ, அந்த மாதிரி இந்த வித்தியில கூட
முண்டகோபுரணத்துல சொல்லப்பட்ட சில வாக்கியங்கள், அந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டது கூட அது தியவுகுன்னு இருக்கு. எஸ்மின்னு தியவுகு அப்படின்னு இருக்கு. எவனிடத்தில் சொர்க்கம் முதலானவைகள் எல்லாம் அப்படியே கோர்க்கப்பட்டிருக்கோ, இணைக்கப்பட்டிருக்கோ, அப்படியே குழைச்சி வச்சிருக்கு திருவாள் கிட்ட, அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறது அது எது அப்படின்னு கேள்வி வரத்தே அது பரமாத்மா ஸ்தாபிக்க போறோம்னு சங்கதி. அது மட்டும் இல்லாம இந்த மூணு அதிகரணங்கள் நடுவுல எதுக்கோசரம் வந்ததுன்னா பிரசங்கமா வந்தது. பிரசங்கம்னு சொல்றோம். பிரசங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு வரும். நம்மளே இங்க பாருங்க, இந்த சாரார் சொல்லிட்டே வரச்சே திடீர்னு ஒரு ஆச்சாரியார் விஷயம் வந்ததுன்னாக்கா, அது பிரசங்கமா அந்த ஆச்சாரியர் பத்தி எது ஞாபகம் வரதா சொல்லிட்டு போயிடணும். உங்களுடைய அது பிடிக்கும் உங்களுக்கு, ஆனாலும் கூட இந்த சாஸ்திரத்துக்கு அது சாதாரண சம்பந்தமா இருக்கும், பிரசத்தானு பிரசத்தமா வரும். நம்ம அடிக்கடி மகாபாரத்தில் சொல்லுவா பாருங்க, அடியப்படிடா பாரதப்பட்டா அப்படின்னு. அடியப்படிடா பாரதப்பட்டான்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவர் வைசம்மாயன கதை சொல்லான் இப்ப சொல்லிட்டே வருவார். அந்த பாரத யுத்தத்தை பத்தி தானே சொல்லணும், பாண்டவாளை பத்தி துரியோதனாயனை பத்தி சொல்லச்சே அப்படியே சங்கிலி மாதிரி எங்கெங்கயோ போயிடும். போயிட்டு திருப்பி பிரகிருதம் அசுராமகன் திருப்பி வரும். எங்க ஆரம்பிச்சேரோ அங்க முடிப்பார். இதுதான் அடியப்படிடா பாரதப்பட்டான்றது. அதாவது பிரசத்தான பிரசத்தமாக சில விஷயங்கள்லாம் வந்துடும். பிரசங்கம் சொல்றது நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கச்ச அந்த விஷயத்துக்கு ஏதோ சம்பந்தம் வரும். அந்த சம்பந்தத்துக்கு சம்பந்தம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதை பத்தி நம்ம பண்ணியாதம் பண்ண ஆரம்பிச்சுக்கோம். இதை மாதிரிதான் இங்கேயும் சூத்திரக்காரர் என்ன பண்ணாருனாக்கா, அங்க ஒரு சூத்திரம் வந்துடுச்சு நடுவில் ஆறாவது அதிகரணத்துல, சித்தியபேட்சையாது மனுஷியாதிகாரத்வாத் அப்படின்ட்டு ஒரு என்ன சொன்ன பாருங்கோ, ஒத்தருக்கு ஒத்தருடைய இந்த ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் இருக்கேன்னு சொல்றமே, அந்த ஹிருதயம் இருக்கே ஹிருதயமானது ஒவ்வொரு பிராணியினுடைய கட்டவரல் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு அனுகுணமா தான் இருக்கும் அவருடைய ஹிருதயம். அது அந்தந்த பிராணியினுடைய உடம்பு கேட்டது. நம்ம ஒரு குழந்தை, சின்ன குழந்தை இருக்கு, அதனுடைய கட்டவரல் எவ்வளவு பெருசு இருக்கும், அதே நம்முடைய கட்டவரல் எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த அளவு தான் இருக்கும். என் கட்டவர் அளவு தான் என்னுடைய ஹிரதயம், அந்த குழந்தையினுடைய கட்டவர்கள் தான் அதனுடைய அளவு ஹிரதய அளவு. அது சொல்றது ஹிருத்யபேட்சையாது மனுஷாதிகாரத்தை, இங்க மனுஷனு வச்சுட்டுதான் விசாரம் பண்ணப்படுறது, மனுஷனுக்கு தான் இங்க அதிகாரம் சொல்லப்பட்டுருக்குது. அந்த மனுஷனுடைய ஹிரதயம் அவனுடைய கட்டவர்கள் அளவு இருக்கும், அந்த அளவுக்கு பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படின்னு அங்க சொல்லிட்டு, அப்படின்னு இந்த மனுஷ அதிகாரம் வந்து சொல்லியோ மனுஷாதிகாரம் சொல்லிவிடுத்து சூத்திரக்காரர் சொல்லிட்டாரு. அப்ப தேவதைக்கு அதிகாரம் உண்டா, பசுவாதிகளுக்கு அதிகாரம் உண்டா, இசராளுக்கு அதிகாரம் உண்டா? சதத்தால் பஞ்சமானத்திடலாம். நாங்க வந்து சூத்ரால் சொல்றதில்லை, இசராள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், சூத்ரால் சொன்னாக்கா அந்த ஜாதியை சொல்ற மாதிரி வந்துடும். நம்ம கிட்ட பசங்க படிக்கிறவாள்லாம் இருக்காளே, எத்தனையோ பேர் படிக்கிறா இசராள்லாம் கூட. இன்னொன்று இதெல்லாம் காதல வந்து பக்கத்துல இருக்க வீட்டுலாம் நமக்கு மனஸ்தாபம் வந்துடும். இதனால்னு சொன்னா இதெல்லாம் வந்து கோடு வேடு மாதிரி, அது பிராமணாளுக்கு ஒன்றியே புரியும். அதனால இதராள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆக இதராளுக்கு எல்லாம் உண்டா அப்படின்னு கேள்வி வருது. இதராளுக்கு எல்லாம் கிடையாது. அந்த மனுஷாதிகாரம் சூத்திரக்காரர் சொன்னார், உடனே அவருக்கே இப்பெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரோ இல்லையோ, இப்ப மனுஷாளுக்கு எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா தேவதைகள்லாம் கிடையாதா? தேவதைகள்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னு என்ன ஆகும், அப்ப தேவதைகள்லாம் உபாசனம் பண்ண வேண்டாம்னு ஆயிடும், பசுவாதிகளுக்கு கிடையாதுன்னு ஆயிடும், அமாரி சூத்ராளுக்கும் உண்டா இல்லையா இப்படிலாம் கேள்வி வரும். இப்படி கேள்வி வரச்ச இது பிரசக்தான பிரசக்தமா மனுஷ அதிகாரம்னு சூத்திரக்காரர் சொன்னார், அதனால தேவதா அதிகாரம் உண்டா, இந்த அதிகாரம் உண்டா, அந்த அதிகாரம் உண்டா கேள்வி வருது. அந்த கேள்விதான் பதில் இங்கு சொல்லப்படுறது. அதனால பிரசங்கமா வந்தது, பிரசங்கத்தினால வந்ததுனால சூத்திரக்காரர் அதை சாட்சி முடிச்ச. அது மட்டும் இல்லை, இங்க வந்து இதான் தேசியம் இப்படி சொல்றதோட திருவண்ணம் என்ன அப்படின்னா, இந்த அதிகரணங்கள் மூணு அதிகரணம் சொல்ல வேண்டாமே அப்படின்னா, தேவதா அதிகரணம் அங்க வந்திருக்கு. தேவதா அதிகரணம் வந்ததுன்னாக்கா அது காரணம் தேவதைகளுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு மீமாம்சகன் சொல்லிட்டான். மீமாம்சகன் என்ன பண்ணா, தேவதைகளுக்கு எல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஆரம்பத்து அவதாரிகளை,
விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி அவன் பிரீதி பலப்பிரதத்தஞ்ச தேவதானாம்னு வித்யதே அப்படின்றாவா. தேவதைகளுக்கெல்லாம் உடம்பு கிடையாது, தேகம் இல்லை. அதனாலேயே இப்போ வந்து ஒரே சமயத்துல இந்திர சம்பந்தப்பட்ட யாகத்தை பண்றான். ஒரே சமயத்துல 100 பேர் யாகம் பண்றா, 100 பேர் இந்திரனை பத்தியே யாகம் பண்றா, அக்னியை வச்சே யாகம் பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அக்னி தேவத்தை 100 இடத்துல வரண முடியும். அப்போ தேவதைக்கு சரீரம் இருந்துருச்சோம்னாக்கா 100 இடத்துல எப்படி வர முடியும்? 100 இடத்துலயும் வரவே முடியாதே, ஏன்னா 1 இடத்துல தானே வர முடியும் ஒரு சரீரத்தை வச்சுட்டு. அதனால தேவதைகளுக்கு உடம்பு இருக்குன்னு ஒத்துக்காதே. வேற என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வெறும் சப்தமே தேவதை. அக்னி அக்னின்னு சப்தம் சொன்ன முடிஞ்சோ அந்த சப்தமே தேவதை. எங்க சப்தமே தேவதை, அந்த சப்தமே தேவதைன்றதுனால அக்னின்னு சப்தம் சொல்லிட்டு அதுவே தேவதை, அதை காட்டு வேற ஒண்ணும் வேண்டியதே இல்லை அப்படின்னு மீமாம்சனம் சொல்லிட்டோம். அதனாலதான் அனைத்து இடத்துலையும் அந்த தேவதைகளானது எல்லா இடத்துலையும் வரா மாதிரி ஒரு பாவனையும் இல்லாத போனா வர முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து அபிஷம் கொடுக்கறோம், அபிஷம் கொடுத்தா அந்த தேவத்தை எடுத்துக்கணுமா வேண்டாமா உடம்பு இருந்ததுனாக்கா? ஆனா எடுத்துக்கவே இல்லையே, தேவதைகள் எடுத்துக்கவே இல்லை. சபரஸ்வாமி சொல்ற சபர பாஷ்யத்துல சபரஸ்வாமின்றவர் தான் சபர பாஷ்யம் எழுதினார், மீமாம்சா சூத்திரத்துக்கு ஜெயமணி சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அவர் சொல்ற அது கணக்க உடம்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப நம்ம அபிஷம் வச்சோம்னா அபிஷம் எடுத்துன்னு போனோமே, குறையவே இல்லையே. நாஸ்திகன் பேசுற மாதிரி அவர் பேசுறாரு. ஏன்னா மீமாம்ச காலத்துக்கு கர்ம பிராதானியம், பிரம்ம பிராதானியமோ தேவதா பிராதானியமோ கிடையாது. கண்டதேவர்னு ஒருத்தர் 17ஆம் நூற்றாண்டுல இருந்து வேற 17th century அவர் எழுதுறார், மகாபாரதவர் பிரமாணம் தான் வர்ணிக்கிறார். அப்ப சன்னியாசி வார் அவர் கடைசி காலத்துல, அப்படிப்பட்டவர் அவர் எழுதுற, நான் இந்த மாதிரி தேவதைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றேனே, இத கேட்டாக்கா இந்த கீர்வாணி இருக்காளே இந்த வாக் தேவதை என்ன கோச்சுப்பா, கீர்வாணி துஷ்யதீதி அதுக்கு என்னதான் பண்றது, ஹரிஸ்மரணமே சரணம்ன்றவர், ஹரியை நான் வந்து ஸ்மரிக்கிறேன், அந்த பிராயசித்தம் பண்ணதான் ஆழ்றது இல்லையோ அப்படிங்கிற கண்டதேவாச்சாரியர். அத மாதிரியாக என்னவா தேவதைகளை ஒத்துக்கலைவா? இப்படி தேவதைகளை ஒத்துக்காம இருக்கிறதுனால தேவதைகளுக்கு உடம்பு இல்லை, அவளுக்கு இது வேணும் அது வேணும்னு உடம்பு இருந்தாதான் நம்மளும் ஆசை இருக்கும், உடம்பே இல்லையே. அதனால அவள்லாம் எதையும் பிரார்த்திக்க மாட்டார், அதனால அவள்லாம் உபாசனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான் மீமாம்சகன். அது கண்டனம் பண்ற, அது உண்டு, அவளுக்கு தான் உண்டு. இப்ப தேவதைகளுக்கு உண்டுன்னு சொல்லிட்டா என்ன எடுத்து? அப்போ தேவதைகளை காட்டிலும் பரமாத்மா பிரம்மம் இருக்கே பரபிரம்மம், அது ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கு, வசந்திருக்குது. தேவதைகளுக்கும் உபாசியனா இருக்கான், வெறும் அந்த சதுர்முக பிரம்மா இருக்கானே அவன்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு எறும்பு பரியந்தம் சின்ன சின்ன கிருமிகள் பரியந்தம் எல்லாத்துக்கும் பரமாத்மாவே தேவதா பரதேவதா. இது சொன்னதுனால எல்லா காட்டிலும் வசந்தவன் பரமாத்மா, சுவாபாவிக அனவதி அதி அசங்கேய கல்யாண குணகணனவன். அதே மாதிரி சுரூபியின் குணைச எத்தனை அனவதி அனவதிகாசியம் சோசிய முக்கியார்த்தகங்கிற பாஷ்யத்துல, சுரூபத்தினாலையும் பிரகத்தம் குணங்கிறனாலையும் பிரகத்தம், வசந்திருக்கிறவன் பறந்திருக்கிறவன் என்னவே முடியாது எல்லையற்றவன், அது இந்த தேவதைகளுக்கெல்லாம் கிடையாது. என்ன தேவதைகளுக்கே உபாசியமா இருக்கானே அவன் அப்படின்னா வண்ண தாழ்ந்தவா தானே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லி அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அதுவும் சொன்னார் நம்மாழ்வார். இப்படி ரெண்டும் சொன்னதுனால பெருமாள் வசந்தவர், வசந்த பெருமாள் அவரை காட்டிலும் கீழே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய இங்க பெருமாள். அதனால அந்த பெருமாளுக்கு அந்த சிரேஷ்டம் வருது பாருங்கோ, அது ஸ்தாபிதமாறுது, அது பிரம்மகாண்டத்துக்கு ரொம்ப உபயோகம். இதுதான் விசேஷமானது, பிரம்மகாண்டத்துக்கு உபயோகமா இருக்கு. அந்த இதுல பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறார், ஆத்மைக்கும் தேவதைக்கும் திரிக சமதிகதா துல்யதைக்கும் திரையானாம். இங்கேயும் 3வது அத்தியாயம் 3வது பாதி ஸ்லோகம் வரப்போகுது. ஆத்மா ஒண்ணுதான், எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுன்னு அத்வைதிகள் சொல்றது,
எல்லா தேவதைகளும் ஒண்ணுன்னு சொல்றது. அதே மாதிரி சமதிக்கதா மும்மூர்த்திகளுக்கு மேல இருக்கிறவன் பரமாத்மான்னு சொல்றது. அது மாதிரி மூணு தேவதைகளுக்காட்டு வேற இடத்துல ஒரு ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்றது. இதெல்லாம் சாதுக்களான ரிஷிகள்லாம் ஒத்துக்க மாட்டார். வேற என்னத்த ஒத்துப்பா? வேதங்களும் அதுக்கு அனுசரிச்ச மனு என்ன, யாசர் என்ன, இவரெல்லாம் சொன்ன சிவன் நாராயணனே முக்தபோக்யன், முக்தி பிரதனவன், அவனே உபாசியன், அவனுக்கே நமக்கு எல்லாம், அவனே நமக்கு எல்லாம் பதி, அவனுக்கே நாம எல்லாம் சரீரமா இருப்போம் அப்படின்லாம் இங்க சொல்லிட்டு போயிருக்காரு சுவாமி. ஆக இந்த மாதிரி இது சொல்றேரோ இல்லையோ, இது ஸ்தாபிக்கப்படுறது இப்போ தேவதைகளுக்கெல்லாம் அவன் இதுவா இருக்கான், பரமாத்மா தேவதைகளுக்கெல்லாம் உபாசியமா இருக்கான். அப்படி சொன்னதுனால தேவதைக்கும் அதெல்லாம் சொல்றதும் அடிவிட்டு போயிடுறது. அது மாதிரி சதுர்முக பிரம்மா அவன் சமமா சொல்றான், அது மாதிரி இந்திரன் சமமா சொல்றா, சக்திய சொல்றா, சந்தன சொல்றா, விநாயகனை சொல்றா, ருத்ரனையும் சொல்றா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இவா எல்லாருக்குமே பரமாத்மா உபாசின்னு சொல்லிட்டோம்னாக்க எல்லாமே அடிபட்டு போயிடுறது. அதெல்லாம் கண்டனம் பண்ணணும். அதை கண்டனம் பண்றதுக்கு இதுதான், இந்த மாதிரி தேவதைகளுக்கு உபாசகாலாவும் தேவதைகள் இருக்கா, தேவதைகளுக்கும் அவன் உபாசியனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க எல்லா அபத்த சித்தாந்தங்களும் ஒழுங்கி போயிடுறது. பரமாத்மாவான சிவன் நாராயணனே பரதேவதை, அவனுக்கே பாரம்யம் இருக்கு, அவனை தவிர்த்து வேற யாருமே வசந்தவானவர் கிடையாது. அத சொல்லணும். இப்போ அத சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் உபாசியன், வசுவாதிகளுக்கெல்லாம் உபாசியன், இதரர்களுக்கெல்லாம் உபாசியன் இல்லை, ஏன்னா அவளுக்கு யோக்கியதை இல்லை அப்படின்லாம் சொன்னதுனால இந்த மூணு அதிகரணங்களும் அவ்வளவு உபயோகமா இருக்கு. பத்து அதிகரணங்கள்ல இந்த மூணு அதிகரணம், தேவதா அதிகரணம் ஒண்ணு இருக்கு, அது மாதிரி மத்வதிகரணம் ஒண்ணு இருக்கு, அதான் மது வித்யை. இந்த மது வித்யில அந்த சொல்றது வசுக்கள்லாம் மது வித்யைய அனுசந்திப்பா, உபாசிப்பார். அப்ப உபாசிச்சான்னாக்க அவளுக்கு என்ன பலன் தெரியுமா? வசு பதமே கிடைக்கும். முதல்ல வசுவா இருக்கா, அவளே வித்யை உபாசிப்பா, உபாசிச்சான்னாக்கா அவளுக்கு முதல்ல வசு பதவி கிடைக்கும். வசு வசுக்களா இருக்கிற வசுக்களுடைய ஸ்தானம் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னாக்க அதன் பிறகு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் மோட்சத்துக்கு போவா. இத வந்து அர்த்த பஞ்சகாதிகாரத்துல சுவாமி அது தோஷமாவே சொல்லிட்டார். ஏன் அப்படின்னாக்க சாட்சா பெருமாள் கிடைக்கிச்சு, பத்வாதி பதத்துல இருந்துட்டு பெருமாள்கிட்ட போனோம்னு வேண்டிக்கிறானே, எவ்வளவு பைத்தியக்காரன். ஏன்னா பெருமாளே கிடைக்கிறேன்றாரு, எனக்கு பகவான் தான் வேணும் அப்படின்னு சொல்லணும். இவன் வசுபதம் வேணும், வசுங்கிற ஸ்தானம் இருக்கே அது வேணும்னு ஆசைப்படுறான்னாக்க அதை அடைஞ்சு அப்புறம் நான் பெருமாள்கிட்ட வரேன், இன்றையோ நாளையோ இன்று ஓ என்று நகை செய்கின்றானேங்கிற அதிகாரம் பிரபத்தி பண்றேன் பண்ண, இப்பயே பண்ணிட அப்படின்னு பெருமாள் சொல்ற. இல்ல இல்ல, ஏதோ தேகாவசானியமாம் சொத்பாதம் பிராபய ஸ்வயன் சுவாமி, அதை பார்த்துட்டு பரியாசம் பண்றானாம் பெருமாள். நம்ம பிரபத்தி பண்ண போற, ஆர்த்த பிரபத்தி பண்ண போறேன்னு நினைச்சுட்டேன், திருப்த பிரபத்தி பண்றேன்றியே. ஆர்த்த பிரபத்தின்னாக்க இந்த நாள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டா போறோம், அந்த நாள்லயே பெருமாள் தன்னை ஆக்ஷன் விடுவார். அதே திருப்த பிரபத்தி பண்ணாக்க இந்த தேகாவசானியம் தான், இந்த உடம்பு எப்ப முடியாதோ அப்போ நம்ம கேட்கறது திருப்த பிரபத்தின்னு. பல தேசிய திரவுள்ள திருப்த பிரபத்திய போறோங்கிற காரணம் என்னன்னாக்க லௌகிகமா சில விஷயங்கள் இருக்கு. இந்த பாசத்தை யாராலையும் மீற முடியாது இல்லையா, என்னுடைய கிரகிணி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வீடு, என்னுடைய ஐஸ்வர்யம், இதெல்லாம் யாராலையும் மீற முடியாது. மீற முடியாததுனால அந்த பாசத்தை விட முடியல. நீங்க ஆர்த்த பிரபத்தி பண்றேன்னு சொல்லிட்டும் திருப்பி கொஞ்சம் மனசுல யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, யோ பண்ணட்டுமே அப்படியான மகாவிஸ்வாசம் அதுக்கு வேணும். அந்த மகாவிஸ்வாசம் போயிடுறது இல்லையோ, ஏன்னா கிரகிணி நினைக்க ஆரம்பிச்சுட்டான், குழந்தைகள் நினைக்க ஆரம்பிச்சுட்டான், தான் ஐஸ்வர்யத்தை நினைக்க ஆரம்பிச்சுட்டான், பரமாத்மா தான் தனக்கு ஐஸ்வர்யம்னு நான் தெரிஞ்சுக்கல, அப்படி இவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான்னாக்க அது தோஷம் இல்லையா. அதனால இந்த வந்து ஆர்த்த பிரபத்தி அவ்வளவு இந்த காலத்துல முடியாது, ஒத்துக்கவே முடியாது. அந்த காலத்துல
தென்மையா தாத்தாச்சாரிய சுவாமின்னு பிறந்தார். அவன் வந்து இந்த தாத்தாச்சார் இவாளுக்கு குலஸ்தரா இருப்ப சிரமணிய நம்பிகள் வம்சத்துல அவதரிச்சவர், எங்க வம்சத்தை எல்லாருக்கும் வருவாயிருவன். அந்த தென்மைய தாத்தாச்சாரியர் என்ன பண்ணேரா, பெருமாள்கிட்ட போய் திருவேணாமணி சொன்னதில்ல, நான் சொல்றது 300 வருஷம் முன்னாடி, இந்த மாதிரி நான் வந்து உள்ள போய் கொஞ்சம் பெருமாள்கிட்ட இது பண்ணிக்கணும் அப்படின்னு நேரம் அர்த்தகர் கேட்டாராம், என்ன விசேஷம்னு வைக்கான சொத்துக்கள். அதுக்கு இவர் சொன்னேராம், இல்ல நான் அர்த்த பிரபத்தி பண்ணிக்கணும், பெருமாள்கிட்ட பிரார்த்திக்க போறேன். அப்படியா, எனக்கும் சேர்த்து பண்ணிடுமே அப்படின்னு நேரம் பெரிய ஆச்சாரியர் உடனே தனக்கும் அந்த அர்த்தகருக்கும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆர்த்த பகுதி அவர் பண்ணேறான் திருவேணாமணியான்ட்டு. எந்த நாள்ல அவர் பண்ணேறோ அந்த நாள்ல அவரும் அர்த்தகாரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மோஷத்துக்கு போனாலும் வந்தே திண்மைய தாதாரியம் பேச்சையா பிராபயஸ்வயம் அப்படின்னுட்டு அங்க தனியன் இருக்கு. பேச்சையா அவரே இஷ்டப்பட்டாராம், இந்த தேவிக்கு நான் போகணும்னு, இந்த தேவிக்கு பரமபதம் அடையணும்ட்டு அவர் வேண்டிண்ட ஆர்த்த பிரபத்தி பண்ண அவரும் பரமபதித்து அவருடைய அவரோட சேர்ந்து அந்த அர்த்தகரும் சேர்ந்து ஒன்னா போனேன் அப்படின்ட்டு நம்ம குருபரம்பரை சொல்றது. அதனால இந்த மாதிரி இந்த ஆர்த்த பிரபத்தி இதை பரியாசம் இன்றோ நாளையோ என்று ஓ என்று நகை செய்கின்றான். அதனாலதான் இதெல்லாம் பெருவா பண்ண மாட்டா. அது மாதிரி வசுபத பிராப்திங்கிறது தோஷம்தான். ஏன்னாக்க சாக்ஷாத் பெருமாளை விட்டுட்டு வசுபத பிராப்தி வேணும்னு ஆசைப்படுறானே, அதுவும் பிரதிபந்தக வர்க்கத்தின்ல இந்த பிராப்தி பிரம்மண ரூபம் பிராப்தி பிரத்யேகாத்மனா பிராப்தி பாயம் பலன் செய்வ அதா பிராப்தி விரோதிக்க இந்த பிரதிபந்த வர்க்கம் விரோதி வர்க்கம் அதுல இந்த வஸ்வாதிகள் பதங்கள்ல ஆசையை காமிச்சு விட்டுவேறாம் பெருமாள், அது கூடாது. அதனால அந்த வித்தியில வசுக்களுக்குன்னா இது உண்ட தன் தன் பதவியை தானே அடையறதுதானே, அதனால அது கிடையாதுன்னு புறபட்சம் உண்டு சாதிக்க போற. இப்படி அது மாதிரி இதழாளுக்கெல்லாம் உண்டான்னாக்கா இவங்க யாகம் பண்ணணும்னாக்கா அத்தியனம் பண்ணி அது மாதிரி இது அவதானம் பண்ணி அதுலேயும் சம்பாதிச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் தேவை. ஆனால் இந்த உபாசனங்கள்லாம் வெறும் ஞானாத்மகம் தானே, பிரம்மத்தை தியானம் பண்ணுறது தானே, பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை தியானம் பண்ணுறது தானே, அதுக்கு எதுக்கு இது அக்னியெல்லாம். அதான் எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா ஒருத்தன் பாரதம் சேவிக்கிறான், உபதேசம் வாங்கிக்கிறான், மகாபாரதமோ அல்லது புராணங்களோ உபதேசம் வாங்கிட்டான்னாக்கா அதுலேயே ஞானம் வர வேண்டியோ, அந்த ஞானத்தை வச்சுருந்தே அவன் பண்ணிட்டு போயிட்டுமே அப்படின்னா கிடையாது. அவனுக்கு யோக்கியதை இல்லை, வேதாத்தியனம் பண்ணாம இந்த இது வராது. ஏன்னா உபனிஷத்துக்குள்ள சொல்லப்பட்டது தான் தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சாதிக்க போற பின்னாடி. ஆக மூணு விஷயம் இப்படி சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னாக்கா, யாராருக்கு பெருமாளை உபாசனம் பண்ண முடியும், யாருக்கு முடியாது அப்படின்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த மூணு அதிகரணங்கள் வந்தது. அது மாத்திரம் இல்லாம இப்படி தேவதை தேவதைகளுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்போ பெருமாள் தான் ஜெகத்காரணம் நம்ம சொல்றோம். அந்த பெருமாள் தான் ஜெகத்காரணம்ன்றதுக்கு இவன் இரண்டி கர்ப்பன் இருக்கட்டுமே அல்லது இந்திரன் இருக்கட்டுமே அப்படிலாம் கேள்வி கேட்டாலோ இல்லையோ, அதெல்லாம் இப்ப கேட்கவே முடியாது. அவனும் உபாசகால் தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அப்படி கேட்க முடியாது. அதுக்காக இந்த மாதிரி சுவாமி வந்து சூத்திரகாரர் இந்த மூணு அதிகரணங்களையும் நடுவில் சொன்னார், அதுதான் விசேஷம் இங்கே அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அழகா சாய்க்கிறார். பாருங்க, பட்டைஹி விவாதிலிங்கைஹி யுதமிஹி வச சாத்தியதே பிரம்மனிஷ்டம் மத்யேத்ரா மத்யேத்ர அதிகிரியோக்திஹி திரிஷு கிமிதி ந தத் சத்ரசங்கா ததுக்தே கிஞ்சாஸ்யாம் அர்த்தலோகாயதிக நிரசனம் பிரஸ்துதார்த்தோபயுக்தம் பிரம்மோத்கர்ஷஸ்ய சித்யேத் கலதி துபிஷதாம் காரணைக்கியம் பிரமஸ்ய. இங்க வந்து என்ன அர்த்தம் சாய்க்கிறது, ஸ்பஷ்டை ஜீவாதி இங்கே ஜீவன் ஆதிசப்தத்தினால பிரதானம் அச்சேதனங்கள் இவைகளுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்பஷ்டமான அடையாளங்களோட கூடின இக இந்த பாதத்துல ஸ்பஷ்டைஹி ஜீவாதிலிங்கைஹி யுத்தம் ஜீவன் பிரதானம் அச்சேதனம் முதலியவற்றினுடைய அடையாளங்களையுடைய ஸ்பஷ்டமான வச்சக வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்னா
சாத்தியதே பிரம்ம நிஷ்டம். அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்துலதான் நிஷ்டையோட இருக்கு, அதான் பிரம்மத்துலதான் அன்வயிக்கும், பரமாத்மா கிட்ட தான் அன்வயிக்கும் அப்படின்னு சாத்தியதை சாதிக்கப்படுகிறது. மத்திய அத்திர இந்த பாதத்துல 10 அதிகாரம் இருக்கு, அதுல மத்திய நீதி 3ல நடுவுல திரிஷு அதிக்ரியோக்தி என்னத்துக்கோசரம் 3 அதிகரணங்கள்ல வந்து அதிக அதிக்கிரியன்னா அதிகாரம்னு இருக்கும். 3 விதமான அதிகாரம், தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா, வஸ்வாதிகளுக்கு அதிகாரம் உண்டா, அதே மாதிரி இதராளுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகரணத்துல எதுக்கு கிமித்தி எதுக்கு சொல்ற, சொல்லவே வேண்டாமே, சூத்திரக்காரர் சம்பத்தா சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டேரு, அப்படி சொன்னாக்கா ஒத்துக்க முடியாது. ஒரு பெரிய சாஸ்திரக்காரனா இருக்கிறவன் அசம்பத்தமான வாக்கியத்தை சொல்லக்கூடாது. வியாசன்றவன் பெரிய பிரம்மவித்தன் நீங்க சொல்றீங்களே, இத்தனை புராணங்கள் எழுதினவர், வேதத்தெல்லாம் பிரித்தவர், அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி அபத்தமா பிரிக்கலாமா? 3 அறிஞர்கள் சம்பந்தாவதெல்லாம் வந்துருச்சே, அசம்பந்த பழப்பினது தவறாச்சு, அதுக்கு என்ன சமாதானம் கிமித்தி ஏன் அது அப்படின்னு என்ன இந்த மாதிரி கேட்காதீங்க. அது இந்த மாதிரி சொல்லப்பட்டது, அதிகார விசாரம் சொல்லப்பட்டதானது தத் பிரசங்கா, தத் பிரசங்கம். அந்த அதுக்கு முன்னாடி அதிகரணம் 7வது அதிகரணமானது தேவதாதிகரணம் பேர், 6வது அதிகரணம் பிரமிதாதிகரணம். இந்த வருஷத்துல அந்த பிரமிதாதிகரணத்துல 2-4 சூத்திரம், அந்த 2வது சூத்திரத்துல இது இருக்கு, பிரத்யபேக்ஷயா தூ மனுஷ்யாதிகாரத்வாத். ஏன் அங்குஷ்ட பிரமிதத்துவம் சொல்லப்பட்டது, அதாவது கட்டால் உள்ளதுதான் இருக்கான் அப்படின்னாக்கா அந்தந்த வெட்டி பிராணி இருக்கே அந்தந்த பிராணிகளுடைய ஹதயமானது அந்தந்த பிராணிகளுடைய கட்டவர்கள் அளவு இருக்கு, அது கூட மனுஷியாதிகாரத்வா. இது பிரம்ம வித்திய மனுஷனுக்கு அதிகாரம், இதர மிருகங்களுக்கெல்லாம் வரவே வராது. மனுஷனுக்கு அதிகாரம் சொல்லிட்டோம்னாக்கா அப்ப சந்தேகம் வந்துடுறதே, தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாதா அப்படின்னு கேள்வி வரும். அது மாதிரி வசுவாதிகளுக்கு அதிகாரம் கிடையாதா அப்படின்னு கேள்வி வரும். அது மாதிரி இத்தனைக்கு அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்துடும். இப்படி கேள்வி வந்ததுன்னாக்கா இதுல எல்லாமே அடங்கி போயிடுறது. மனுஷாளுக்கு அதிகாரம், தேவதைகளுக்கு அதிகாரம், மனுஷால கூட திரைவர்ணிகாலுக்கு தான் அதிகாரம். திரைவர்ணிகால்னா யாரு, பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாள், இந்த 3 பேருக்கு தான் அதிகாரம். 3 பேருக்கு வேதாத்தியனத்துல அதிகாரம் உண்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அது பிராமணாளுக்கு உண்டு ஆயிப்போச்சு. ஆனால் அந்த 3 வர்க்கத்துக்கும் உண்டு, பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன், வைசியன் செட்டியார், அதனாலதான் அவள் எல்லாம் பூனல் எல்லாம் போட்டுக்கிறா. அவளுக்கும் உண்டு அதிகாரம், க்ஷத்ரியனுக்கும் உண்டு அதிகாரம். அது இந்த காலத்துல எல்லாம் போயிட்டு அது இப்போ காலகாலம். அதனால மனுஷ அதிகாரம்னு வந்ததுன்னாக்க அவ 3 பேருக்கு தான், இதனால் கிடையாது. தேவநிலைக்கு அதிகாரம் உண்டு, அவளுக்கும் அர்த்தத்தும் சாமர்த்தியம் எல்லாம் இருக்குன்னு சொல்ல போறோம். அந்த மாதிரி வசுக்கள்லாம் கூட உண்டு, ஏன்னா அவளுக்கும் பிரம்மபத பிராப்தி. இன்னொன்னு, வசுக்களுக்கெல்லாம் வசுபத பிராப்தி உண்டு உண்டு என்ன, ஏற்கனவே இருக்கானே, திருப்பி எதுக்கு வரும் கேள்வி வரும். அப்படி இல்லை, இந்த ஜென்மாவில அவளுக்கு இருக்கு, அடுத்த ஜென்மாவில அந்த வசுபத பிராப்தி அவளுக்கு வருமா வராதான்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு சதுர்யுகத்துக்கும் ஒரு வியாசர் மாறின்னு இருப்ப, இப்ப அடுத்த சதுர்யுகத்துக்கு அஸ்வத்தாமா தான், இப்ப அஸ்வத்தாமா பிறந்திருக்காரு, அவர் தான் வரப்போறேன்னு புராணம் சொல்லிட்டு போயிருக்கு. இப்படி பாருங்க, ஏன்னா அவளுடைய புண்ணியபாவங்களுக்கு அனுகுணமாக ஒவ்வொரு பிறவி மாறிண்டே இருக்கும். அந்த யாத்ராவுத்தர் ஒரு அசுத்தமா வந்தார்னா அப்ப அவர் பிரம்ம வித்தியை முற்றுடுறாரு, அவர் முற்றுட்டாருனாக்க அவருக்கு மோட்சம் கிடைச்சிடும். இதுதான் கிரமம். அதனால இங்க வந்து இவளுக்கு எல்லாம் உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணணும். அது பிரசங்கமா தத் பிரசங்கா, அந்த ஹிருத்யபயிற்சியாவது மனுஷியாதிகாரத்துவா, மனுஷ அதிகாரத்தை எதோ சொல்ல வந்த சூத்திரக்காரர் உடனே புறப்பட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டான். தேவதைகளுக்கு உண்டா, பசுக்களுக்கும் உண்டா, அதே மாதிரி இதராளுக்கும் உண்டா, அவளுக்கு யாராருக்கு உண்டு யாராருக்கு இல்லை அப்படின்றத விசாரம் பண்ணி ஸ்தாபிக்கணும். தத் பிரசங்காத்து ததுக்தே அது சொல்லப்பட்டது. அது மட்டுமா கிணித்த மேலேயும் ஒரு நல்ல பிரயோஜனம் இருக்கு. அத்தியாம் இந்த மாதிரி இந்த திரிபாதி இந்த இதுல தேவதாதிகர் அதிக்கிரியா இருக்கே விசாரம், அதுல அர்த்தலோகாயத்திக நிரசனம் அப்படின்னு இருக்கு.
அர்த்தலோகாயத்திகாய். அர்த்தலோகாயத்திகாய்னா என்ன சொன்னாக்க, நிரீஸ்வர மீமாம்சகாய், நாமெல்லாம் சேஸ்வர மீமாம்சகாய், நமக்கு மீமாம்சம் ஒரே சாஸ்திரம் சொல்றிருக்குமே, அதனால நம்மெல்லாம் சேஸ்வர மீமாம்சகாய், ஈஸ்வரன் அங்கீகரிச்சு மீமாம்சகன் சொல்ற கர்மாக்களும் உண்டு அப்படின்னு அங்கீகரிச்சிருப்போம். ஈஸ்வரனும் நமக்கு உண்டு, அது மாதிரி மீமாம்சகன் சொல்ற கர்மாக்களையும் நாம் அங்கீகரிக்கிறோம். என்ன வித்தியாசம், அவன் சொர்க்காதி பழத்துக்கோசரம் பண்ணுங்கோன்னுவான், நாமளோ பெருமாளுக்கு பிரீத்திக்கோசரம் பண்ணுவோம். அப்படி பண்ணாதான் நமக்கு பிரம்ம வித்திய சித்திக்கும்னு அவன் சொல்லுவோம். ஆக அர்த்த லோகாயதிகன் பேர். லோகாயதிகன்னா என்ன அர்த்தம், தேகாத்மவாதிகள் சார்வாக்கால்னு அர்த்தம். அவள்னா பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ அதுதான் அவ ஒத்துப்பா. அவளுக்கு இந்த வேதம் வேண்டாம், வேதம் வேண்டாம், பகவான் வேண்டாம், சொர்க்காதி லோகங்கள் வேண்டாம். இந்த லோகத்தில் நம்ம என்னென்ன சுகத்தை அனுபவிக்கிறோமோ அதுதான் நமக்கு சுகம், அதுதான் பரம புருஷார்த்தம். அவன் சொல்றான், ரிணம் கிருத்வ கிருதம் பிபேத், கடன் வாங்கியாவது நெய் சாப்பிடுங்கோ, நெய் சுகமா இருக்கும் சாப்பிடுறது, அந்த வாசனையே ரொம்ப நல்லா. அதனால கடன் வாங்கியாவது நெய் வாங்கி, கடன் கொடுத்து கடன் வாங்கியாவது நெய் வாங்குங்கோ, நெய் வாங்கியா ஏதாவது பண்ணினா சாப்பிடுங்கோ. இந்த மாதிரி லோகத்துல எது சுகமோ அதுதான் முக்கியம்னா லோகாயத்து. தேகமே ஆத்மா அது அப்படின்னு விசித்திரமா அவன் சொல்லிட்டு போறான். லோகாயத்து மதம் நம்ம ஸ்ரீமத் ராமாயணம் சேச்சுவாள் தெரியும். அயோத்தியா காண்டத்துல ஜாபாலின்ற ரிஷி, அவர் என்ன பண்றாருனாக்கா, வசிஷ்டருடைய அத்தியட்சதர அவருக்கு ஒரு ரிஷியா இருக்கே, அவர் சொல்லணும் ஜாபாலிருத காசியபா அப்படின்னு சொல்லணும், வசிஷ்டோ அமதேவத்தே அப்படிலாம் சொல்றோம் பாருங்க. ஸ்ரீமத் ராமாயண கடைசியில அந்த ஜாபாலின்றவர் ஓ சொந்த மகர்ஷி, பெரிய பிரம்ம ரிஷி, அப்படிப்பட்டவ ராமன் வந்து நாட்டுக்கு வரமாட்டேன்ற, சித்ராக்கிய பரிபாலனம் பண்ணணும்ன்ற அந்த சமயத்துல இந்த ஜாபால் என்றவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பாவே போயிட்டார், லோகமே நமக்கு சுகம்தான் முக்கியம், அப்பாவாவது தாத்தாவாவது பித்ருவாக்கிய பரிபாலனம் ஆகுது எதுவுமே கிடையாது, இந்த உடம்புல சுகம்தான் முக்கியம் அப்படின்னு தேகாத்மவாதத்தவர் பேசுறார். ஜாபாலி பேசி இந்த மாதிரி அதெல்லாம் விட்டுடு, நேர கிளம்பி வந்துடும், சுகமா ராஜ்யத்தை அனுபவி அப்படிங்கிறார். திருமால் கண்ணாமன் வேறார், இப்படிலாம் சொல்லாமா, நேரெல்லாம் எப்படி அத்தியானம் பண்ணவர், வேதவிசாரம் பண்ணவராச்சு, வேதாந்த விசாரம் பண்ணவராச்சு, இப்படிப்பட்டவர் நீ சொல்லலாமா அப்படின்லாம் வச்ச உடனே அதுக்கப்புறம் இவர் சொல்றார், என்ன பாரு எனக்கு தெரியாதான், எப்படியாவது நீ வரமாட்டியான்னு ஏக்கமா இருக்கு, அதுக்கோசம் உன்ன நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னார் ஜபாரி. அதனால தேகாத்மவாதம்ன்றது இந்த காலத்துல நாஸ்திகால் பேசுறாளே அதுதான் வாதம்ன்றது இல்லை, இன்னைக்குதான் இவா பேசுறான் புதுசா இல்லை, காலாகாலமா வேதத்திலிருந்தே ஆரம்பிச்சிருக்கிறது எல்லா நாஸ்திகவாதமும் இருக்கு. இதுக்கு லோகாயதிகாலம் பேரு, ஆனா மீமாம்சகால்னா அர்த்த லோகாயதிகாலம் பேரு. அவன் வேதத்தை ஒத்துக்க மாட்டான், அவன் பூர்ண லோகாயதிகன், அதே மீமாம்சகன் இருக்கானே வேதத்தை ஒத்துப்பான், அதனால அர்த்த லோகாயதிகன். அவன் ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டான், இவனும் ஈஸ்வரன் ஒத்துக்க மாட்டான், ஆனா இவன் சொர்க்கலோகத்துல ஒத்துப்பான் இந்த மீமாம்சகன். ஆனா அவன் என்ன பண்ணுவான், இந்த பூமியில பாக்குறவன் இருந்துதான் லோகமே அப்படின்னுவான். மீமாம்சகன் தேகத்தை காட்டிலும் வெதிரித்தம் ஆத்மா, வேறுபட்டவன் ஆத்மா அப்படின்னு ஒத்துட்டுருக்கான் மீமாம்சகன். ஆனா லோகராஜன் அதை ஒத்துக்கல. இப்படி சில அந்யோன்யமான சில விஷயங்கள் இருக்கு, சில பேதங்கள் இருக்கு, சில வேறுபட்டு வேறுபாடுகள் இருக்கு, அவளுக்குள்ள சில ஒற்றுமைகளும் இருக்கு. வேதத்தை ஒத்துக்கல, ஈஸ்வரனை ஒத்துக்கிறது, வேதத்தை ஒத்துக்கல ஈஸ்வரனையும் ஒத்துக்க மாட்டான், இவன் வேதத்தை ஒத்துப்பான் ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இவன் அர்த்த லோகாயதிகன், பாதி லோகாயதிகன் இவன். வெறுமை இந்த சொர்க்கலோகம் சுகம் கர்மா அப்படி இப்படின்னே போயிட்டு இருக்கான் இவன். அப்படிப்பட்ட அர்த்தலோகாயதிகன் இருக்கான மீமாம்சகன், அவனும் நிரசனம் பண்ணணும். இப்போ அப்படி நிரசனம் பண்ண என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஈஸ்வரனை ஒத்துக்கும்படியா பண்ற, ஈஸ்வரத்தை ஸ்தாபிக்கிற இங்க மீமாம்சகனை கிரணம் பண்ணி, மீமாம்சகன் உபநிடத்தை ஒத்துக்க மாட்டேன்னா, அதே பூர்வகாண்டத்தை ஒத்துக்கிறேன்னா, அப்போ உபநிடத்தையும் ஒத்துண்டாகணும்னு ஸ்தாபிக்கிற. அப்படி ஒத்துண்டாக்க பிரம்மமானது இருக்கு, அந்த பிரம்மமானது தேவதைகளை காட்டிலும் ரொம்ப வசந்ததுன்னு அர்த்தமாயிருக்கும். அதனால தேவதைகளுக்கெல்லாம் உபாசனம் உண்டு
அப்படின்னு ஸ்தாபிக்கப்படுறது இங்க. அதனால அர்த்தலோகாயதிக நிரசனம் இருக்கே அது பிரஸ்துதார்த்தோபயுக்தம். பிரஸ்துதம் என்ன? பிரம்மகாரணவாதத்தை ஸ்தாபிக்கிறது. இங்க பிரஸ்துதமானது லோகத்துல இப்படி சதுர்முக பிரம்மான்லாம் இருக்கானே, அவன் அத்தனை பேரும் பெருமாளுக்கு விபூதிகளாக தான் இருக்கா. பெருமாளுக்கு விபூதிகளா இருக்கிறதுனால இந்த தேவதைகள்லாம் அவள்லாம் கீழே இருக்கா. அவள்லாம் இங்க வந்து ஜெகத்காரணவாதமா சொல்ல முடியாத விஷயமா பரமாத்மாவுக்கு சொல்ல முடியும். இந்த வேதாந்தத்துக்கு இந்த மாதிரி தேவதைகள்லாம் உபாசகாலன்னு சொல்லிட்டோம்னாக்கா பரமாத்மா உபாசினாயிரோனோ அது நிரூபிக்கப்பட்டதா ஆறுது. பிரஸ்துதார்த்தம் உபயுக்தம். இப்ப சொல்லப்படுற இந்த வேதாந்த விஷயத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அவள் மீமாம்சகம் நிரசிக்கிறது சத்தமே தேவதைன்னு சொன்னா தவறு, அவளுக்கு விக்கிரகம் இருக்கு சொல்றோம். நீங்க ஏற்கனவே சொல்றதுக்கும் பாருங்க, வாயுவை கஷேபிஷ்டா தேவதா, வாயு வேகமா போற தேவதை. வாஜுமே வஸ்தேன பாகதேயன உபதாவதி, தனக்கு கொடுத்த பாகத்தை வாயுன்றது வேக வேகமா ஓடுறது. போகச்ச ஏவீனம் பூதின் கமயதி, இந்த யாகத்துக்கு புலமான பூதி ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை அனுகிரகிச்சுடுறான் வாயுவே. இவன் அவனே கொடுக்கறான் வேதம் சொல்றதே, அதை போய் நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்களே, அது எப்படி அது? அதனால இத சொல்லி ஸ்தாபிக்கிறதுனால நம்ம வேதாந்தத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது. தேவதைகள்னா கீழே தள்ளிட்டோம், அவர்களுக்கு விக்கிரகம் உண்டு, உபாசனம் உண்டு, தேவா சுத்திரமாசத அப்படின்னு இருக்கு. தேவதைகள்லாம் சத்ரயாகத்தை அனுப்பிச்சா, இப்ப சத்ரயாகத்தை அனுப்பிச்சா வாக்கியமே வேத வாக்கியமே சொல்றதே அப்படின்னாக்கா அது இல்லைன்னு நீ சொல்றியா? நீ அதெல்லாம் அர்த்தவாதம் அர்த்தவாதம் தள்ளணும், உண்மையா இருக்கிறவன் தள்ள மாட்டான். வேதத்தை நம்புறவன் ஒரு அக்ஷரம் கூட அப்பிரமாணம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த வேதாந்தத்துக்கு இந்த மீமாம்சகால நிரசனம் பண்றது தேவதாதிகரணத்துல அது ரொம்ப உபயோகமா இருக்கிறது. அதனால அது ரொம்ப உபயோகமா இருக்கிறதுனால அது தேவைதான். அது மட்டுமா, பிரம்மோத்கர்ஷ சித்தியே, பிரம்ம உத்கர்ஷம், பிரம்மன் தான் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்றது சித்திச்சுடும். இல்லாத போனாக்க அது சித்திக்கவே சித்திக்காது. அவன் பூர்வீமாசகன் சொல்றத ஒத்துட்டோன்னாக்கா அது பிரம்ம வஸ்தின்றது நிக்காது. கர்மம் தான், கர்மா தான் வஸ்தி. பூர்வீமாசகனோட யாகங்கள் தான் அனுஷ்டிக்கணும், அதுக்குதான் பிராதானியம், பிரம்மத்துக்கு பிராதானியம் இல்லை அப்படின்லாம் அர்த்தம் வந்துடும். அது விரோதம், அது சொல்லவே கூடாது. அதனால இது வந்து இந்த இடத்துல இந்த மூணு அதிகாரங்கள் சொன்னதுனால இது நிறைய உபயோகமா இருக்குது. பிரசங்கத்தா பிரசங்கமா சொல்லப்பட்டது, அடுத்தது நியமந்தகால கிரணம் பண்ணதுனால இந்த வேதாந்தத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. பிரம்மத்துக்கு தான் உத்கர்ஷம், அதுதான் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிறதுன்னு சித்திக்கிறது. அது மட்டும் இல்ல, திவிஷதாம் காரணிக்க பிரமத்தை கலதி, கலத்தின்னு நாசமா இருக்கும், அது போயிடும். அதாவது தேவதைகள்லாம் கூட காரணம், அத சொன்னமே இப்போ ஆத்மீக்கும் தேவதைக்கும் இருக்க சமதிக்கதா அப்படின்னா சொன்னமே. அப்ப தேவதைகள்லாம் ஒண்ணுதான், அவைகள்லாம் இது மாதிரி இது பண்றது அப்படின்னா சொன்னமே அதுவே கடனமாயிடும், கண்ணை கணிச்சுறதாயிடும். எல்லாம் பிரமிக்கிறாரோ என்கிட்ட ஒருத்தன் பேசினார் பஸ்ல, இதான் படைப்பு கடவுள் பிரம்மா, ரட்சிக்கும் கடவுள் காக்கும் கடவுள் விஷ்ணு, அதே நாசம் சம்மரிக்கிற கடவுள் அப்படின்லாம் சொல்லணும் வந்தான். அவங்ககிட்ட சண்டை போட்டான்னாக்கா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பிராந்தி இருக்கு எல்லாருக்கும், பிரமை காரணிக்கும் எல்லா உபயோகமும் ஒருத்தர் இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், எல்லா தேவதைகளும் ஒரு தேவை தான் அத்வைதிகள் சொல்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் காரண பிரமம் இருக்கே ஒரே காரணம் தான், அது எல்லா தேவதைகளும் ஒண்ணுதான் அப்படின்லாம் இருக்கே அது இங்க கண்டிக்கப்பட்டதா ஆறு. அது இங்க சொல்ற காரண இயக்க பிரமத்துக்கு அந்த பிரமமானது இருந்து போயிடும், அது சொல்லப்பட்டதா ஆயிடும், அது போயிடும். அதுதான் நமக்கு வேணும் பிரம்ம காரணமாகும். அதுலயும் சிவன் நாராயணனே பரபிரம்மன் சொல்லணும், அது எல்லாம் சித்திக்கணும்னாக்க இந்த தேவதாதிகரணம் வேணும். அது மாதிரி வஸ்வாதி வஸ்வாதிகளுக்கெல்லாம் அதிகாரத்தை சொல்லக்கூடிய இந்த இது இருக்கிய மதுவித்யை அந்த விசாரம் பண்ணி ஆகணும் மதுவதிகரணம்.
அந்த மாதிரி இதராய் நமக்கு தேகத்தை வச்சுதான் நமக்கு என்ன வருது, தேகத்தை வச்சுதான் வருது. தேகன்றது என்னது? ஒரே சூத்திரக்காரர் கேட்க போறார் மூணாவது பாகத்துல, இரண்டாவது மூணாம் பாகத்துல, எல்லாரும் ஒரே ஞாத்தா, எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதானே, அப்படி இருக்கிறத ஒருத்தான் தீனம் பண்ணலாம் சொல்றது, ஒருத்தான் தீனம் பண்ணக்கூடாதுன்றது அது ஏன் அது அப்படின்னு கேள்வி கேட்டு சொல்ற. எல்லா ஆத்மா ஒன்னா இருந்தா கூட ஒருத்தர் அத்தியனம் பண்ணா ஒருத்தர் அத்தியனம் பண்ணக்கூடாதுன்றது காரணம் என்ன தெரியுமா? அந்தந்த கர்மாதீனமான சரீரம் தான். அதுக்கு உதாரணம் சொல்ற, நெருப்பு இருக்கே, ஒரு பிராமணன் சுத்திரியன் அவனுடைய திருவாளியிலையும் நெருப்பு இருக்கு, ருத்ரபூமி மயானம் சுடுகாடு அங்கேயும் நெருப்பு இருக்கு. நெருப்பு ரெண்டுத்துக்கும் ஒரே காரியம் தான், என்னது தொட்டா சுடும், ரெண்டும் பலவரும் ஜொலிக்கிறது அக்னி. ஆனால் ஒரு ஸ்ரோத்ரியனுடைய திருமாளிகளின் தான் அக்னி எடுத்துன்னு ஹோமம் பண்றார். ஆனால் அந்த சுடுகாடு நேரத்தில் வாழ அக்னித்வரூபேன அது ஒண்ணுதான், ஆனா அது கர்மா என்ன, அந்த அக்னிங்கிறது அழிஞ்சு போன ஒரு நாசமா போற ஒரு சரீரம், அந்த நாசத்தை அடைகிற சரீரத்தை தான் இருக்கிறது. ஆனால் ஒரு பிராமணன் வீட்டில் இருக்கக்கூடிய நெருப்பிற்கே இந்த அக்னியானது பெருமாளுக்கு அவிஷ பண்றது, அதனால இந்த அக்னியினுடைய சிரேஷ்டம் எப்படிப்பட்டது, அந்த அக்னியினுடைய சிரேஷ்டம் எப்படிப்பட்டது, அது அப்படி பாருங்க. அப்படி பார்த்தோம்னாக்கா சரீரத்தை கொண்டு பண்றது, அதனாலதான் இதராளுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்தந்த தேகங்கள் இப்படி பண்ணி விட்டு அந்த தேகங்களை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அவளுக்கு அதிகாரம் இல்லை. அத்தியனத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவாதான் உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம், யாகத்தை அனுஷ்டிக்கலாம், ஹோமத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொன்னதா. ஆகவே இந்த மாதிரி விசாரங்கள்லாம் இந்த தேவை அப்படின்றது இந்த இதுல சங்கதி. இந்த பாதத்துல மூணு அதிகாரங்கள் வந்தாலும் அவருக்கு இதுதான் அர்த்தம். அதை சொல்றதுக்கோசரம்தான் சூத்திரகாரர் இந்த மாதிரி சாதித்தார். இவங்கெல்லாம் இதுல சிவபிரகாசிகள்லாம் அங்கங்க சொல்றப்பார். சுவாமி என்ன பண்றார் அப்படின்னாக்கா இதை நமக்கு எடுத்து காமிக்கிறார், எடுத்து காமிக்கிறார், எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து காமிக்கிறது. இதை சொல்றதுதான் தேசியன் வந்து திருவள்ளப்பட்டு சாதிக்கிறேன்னு அர்த்தம் ஆகுது. இப்ப சுவாமி பாருங்க, ஸ்பஷ்டைர் ஜீவாதிலிங்கை யுதமிஹிவச்சா சாத்தியதே பிரம்மனிஷ்டம் மத்தியேத்ராதிக்ரியோக்திஹி த்ரிஷு கிமிதி ந தத் தத்ப்ரசங்காத் தத்தே கிஞ்சாஸ்யாம் அர்த்தலோகாயதிக நிரசனம் ஸ்வசுதாத்தோபயுக்தம் பிரம்மோத்கர்ஷஸ்ய சித்யேத் தலதி திவிஷதாம் காரணைக்ய ப்ரமஸ்யே கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.